சாப்டர் 11 எக்ஸாம்பிள் 11.5 எடுத்துக்காட்டு 11.5க்கான தீர்வு. எக்ஸாம்பிள் 11.5, டூ ஃபேர் காயின்ஸ் ஆர் டாஸ்டு சைமல்டேனியஸ்லி ஈக்குவலன் டு எ ஃபேர் காயின் இஸ் டாஸ்டு ட்வைஸ். டூ ஃபேர் காயின் டாஸ்டு ஒன்ஸ்னாலும் ஒரு காயின் வந்து ரெண்டு தடவை டாஸ் பண்ணாலும் ஒன்றுதாங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. இரு சீரான நாணயங்கள் ஒரே சமயத்தில் சுண்டிவிடப்படுகின்றன, ஒரு சீரான நாணயம் இருமுறை சுண்டிவிடப்படுவது சமானமானதுன்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஃபார் நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் அக்கர், தலைகளின் எண்ணிக்கை கிடைக்கும், தலைகளின் எண்ணிக்கைக்கு நிகழ்தவு நிறை சார்பு காண்க. ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும், இதுதான் அந்த சம்பள தேவையானது. நிகழ்தவு நிறை சார்பு அதை கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ரெண்டு காயின் டாஸ் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதனால் சாம்பிள் ஸ்பேஸ் ஃபஸ்ட்டு எழுதுவோம். சாம்பிள் ஸ்பேஸ் கூறுவெளி அப்படிங்கிறது என்ன, எஸ் ஈக்குவல்ட்டு ரெண்டு காயின் டாஸ் பண்ணப்படுதுன்னா ரெண்டுமே ஹெட் விழலாம், ஒரு ஹெட்டு ஒரு டெய்ல் விழலாம், டெய்ல் ஹெட் விழலாம், ரெண்டுமே டெய்ல் விழலாம், இதான் சாம்பிள் ஸ்பேஸ். என்ஃபேஸ் அப்படிங்கிறது 4. இப்போ எக்ஸுங்கிறது என்னென்னு வச்சுக்க போகிறோம் நம்ம, கிடைக்கும் தலைகளின் எண்ணிக்கை நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் அக்கர், அதுதான் ரேண்டம் வேரியபிள் எக்ஸ்ன்னு டிஃபைன் பண்ண போகிறோம். லெட் எக்ஸ் பி த ரேண்டம் வேரியபிள் டினோட்ஸ் நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் அக்கர். அதே மாதிரி எக்ஸ் என்பது கிடைக்கும் தலைகளின் எண்ணிக்கையை குறிக்கிறது, அதுதான் நமக்கு தேவையானது. அதுக்கு தான் நம்ம வந்து நிகழ்வு நிறை சார்பு ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ஹெட் வந்து எப்படி இருக்கு, இதில் வந்து ஹெட் எத்தனை இருக்குது, ஒன்றுமே இல்லை. கிடைக்கும் தலைகளின் எண்ணிக்கை அப்போ 0 ஹெட் கிடைக்குது. ஓகே, இதிலெல்லாம் பார்த்தோம்னா ஒரு ஹெட்டு இருக்குது. அப்போ இது ரெண்டும் வந்து எங்கே கிடைக்கிது நமக்கு, ஒரு ஹெட்டு. இதே போல் தான் நம்ம இன்வர்சஸ் இமேஜஸ் எக்ஸாம்பிள் 11.1 பார்த்தோம், இதில் ரெண்டுமே ஹெட்டாக இருக்குது 2. அப்போ எக்ஸ் டெக்ஸ் த வேல்யூஸ் 0, 1, 2. அப்போ எக்ஸோட மதிப்புகள் என்னென்ன கிடைக்கும்னா 0 ஹெட்டு விழலாம், ஒரு ஹெட்டு விழலாம், ரெண்டுமே ஹெட்டு விழலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஹெட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்போ ஒரு ஹெட்டில் ரெண்டு சான்சஸ் இருக்குது, மற்றெல்லாம் ஒன்று ஒன்று தான். இன்வர்ஸ் இமேஜஸில் பார்த்துருப்போம், எக்ஸ் ஆஃப் டி கமா டி அப்படிங்கிறது எத்தனை ஹெட் விழுந்துருக்கு, இதில் ஒன்றுமே விழுவலை, நோ ஹெட். அப்போ 0. எக்ஸ் ஆஃப் ஹெச்டி எத்தனை ஹெட் இருக்குதுல, 1. இப்போ எக்ஸ் ஈஸிய ரேண்டம் வேரியபிள் ஈஸிய ஃபங்க்ஷன் ஃப்ரம் சாம்பிள் ஸ்பேஸ் டு ரியல் நம்பர், சாம்பிள் ஸ்பேஸில் உள்ள பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு ஒரு ரியல் நம்பருக்கு கன்வெர்ட் பண்ணுது. இப்போ இங்கே சாம்பிள் ஸ்பேஸில் உள்ளது எடுத்துக்கிறோம், ஈக்குவல்டுக்கு அப்புறம் உள்ளது ரியல் நம்பர் 0, 1, 2ங்கிற ரியல் நம்பர் தான் எடுத்துக்கிறோம். இப்போ எக்ஸ் ஆஃப் டி ஹெச் அப்படிங்கிறதுலையும் ஒரு ஹெட் தான் இருக்குது, ரெண்டுமே ஹெட்டு, ஹெச் அப்படிங்கிறதுல தான் ரெண்டு ஹெட் இருக்குது, இதுதான் இன்வர்ஸ் இமேஜஸ் நேர்மாறு பிம்பப்புள்ளிகளின் எண்ணிக்கையில் இது மாதிரி நம்ம எழுதியிருப்போம். இப்போ இதில் நம்ம நேர்மாறு பிம்பப்புள்ளிகளின் எண்ணிக்கைக்கான டேபிள் போட்டுருவோம். ரேண்டம் வேரியபிள், ரேண்டம் வேரியபிள் என்னென்ன வேல்யூஸ் எடுத்துக்குது, 0, 1, 2 இந்த வேல்யூஸ் எடுக்குது. 0 ஹெட்டு எத்தனை தடவை எத்தனை சாம்பிள் பாயிண்ட்ஸ் இருக்குன்னா 1 இருக்குது இன்வர்ஸ் இமேஜஸில், பார்த்தோம்னா தெரியுது 0ங்கிறது இது. அப்போ 1ங்கிறது பார்த்தா ஹச்சு டி டிஹெச் ரெண்டு இருக்குது, அப்போ 2, ரெண்டுமே ஹெட்டாக விழுவது ஒரே ஒரு ஈவெண்ட் தான் ஹச்சி ஹெச் மட்டும் தான். இப்போ 1 டோட்டலாக வந்து நமக்கு 4 கிடைக்குது, இதுதான் என்எஃப்எஸ் ஏற்கனவே நம்ம பார்த்தோம், என்எஃப்எஸ் ஈக்குவல் டு 4. இப்போ இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்க்கான இதை கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போ தான் நம்ம வந்து இந்த எக்ஸசைஸில் அதாவது ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் இதோட ப்ராபபிலிட்டிஸ் எப்படி இருக்கும், எக்ஸ் டெக்ஸ் த வேல்யூஸ் ஃபஸ்ட்டு வந்து இதை ரெண்டு விதங்களில் எழுதலாம். எப்படி, எஃப் ஆஃப் 0ன்னு சொல்லலாம், எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் 0 இதுதான் எக்ஸோட வேல்யூஸ், ஸ்மால் எக்ஸாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எஃப் ஆஃப் 0ங்கிறது வேறு எப்படி சொல்லலாம், கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லலாம். இதோட வேல்யூஸ் எவ்வளோதுன்னா டோட்டல் நம்பர் 4ல 1 இருக்குது, அப்போ 1/4 NA/NF அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அடுத்தது எஃப் ஆஃப் 1 ரெண்டு வேரியபிள் ஒரு ஹெட்டு விடுவது எத்தனை, 2 இருக்குது. அப்போ பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2ல 1 எழுதுனா கூட நமக்கு போதுமானது, ரெண்டுமே 1 தான். இப்போ 2/4 அப்படியே இருக்கட்டும், அது 1/2 கூட மாற்றி எழுதலாம். அடுத்தது எஃப் ஆஃப் 2 ரெண்டுமே ஹெட்டாக விழுவது எத்தனை, அதாவது பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2 ரேண்டம் வேரியபிள் டேக்ஸ் வேல்யூ 2, அப்போ 1/4 1/4 2/4 1/4 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்குது. இப்போ இது ஒரு ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் சொல்லணும்னா இதில் வந்து என்னவாக இருக்கணும், எல்லா எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூவும் கிரேட்டர் தென் 0 இருக்கணுமா, இருக்கா, இருக்குது, எல்லாமே கிரேட்டர் தென் 0 தான் இருக்குது. ஃபார் எக்ஸோட வேல்யூஸ் 0, 1, 2 அடுத்தது இதோட சம்மேஷன் வந்து 1 இருக்கணும், இருக்குதா, அதுவும் இருக்குது. சம்மேஷன் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் எதுலேருந்து இது வரைக்கும், எக்ஸ் ஈக்குவல் டு 0லேருந்து 2 வரைக்கும். எஃப் ஆஃப் எக்ஸ் பி ஆஃப் எக்ஸ் கூட இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்னென்ன வேல்யூஸ், எக்ஸுக்கு 0 போடலாம்,
இப்போ ஜீரோ ஒன் போடலாம் எஃப் ஆஃப் ஒன், டூ போடலாம் எஃப் ஆஃப் டூ, எல்லா வேல்யூவையும் ஆட் பண்ணுறோம். என்னென்ன வேல்யூஸ் இருக்குது, ஒன் பை ஃபோர், டூ பை ஃபோர், ஒன் பை ஃபோர், டோட்டலாக ஃபோர் பை ஃபோர் சிஸ்டம்னா எவ்வளவு, ஒன்று. இப்போ சம்மேஷன் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது ஒன்றுங்கிறதுனால இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம், சம்மேஷன் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் அல்லது சம்மேஷன் ஆல் ப்ராபிலிட்டிஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா ஒன்று வந்துச்சுன்னா இதுலேருந்து என்ன சொல்லிடலாம், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈஸியாக ப்ராபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் சொல்லிடலாம். தேர் ஃபோர் எஃப் ஆஃப் எக்ஸ் என்பது ஒரு ஃபோர் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈஸியாக ப்ராபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். எஃப் ஆஃப் எக்ஸ் என்பது ஒரு நிகழ்வு நிறை சார்புன்னு கிடச்சிருது. அப்போ அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த வேல்யூஸை எடுத்து நம்ம டேபிள் வடிவத்தில் எழுத வேண்டியதான். எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் அதை அப்படியே எழுத வேண்டியதான். இதை நம்ம முதல் வழி என்னென்னா டேபிள் வடிவத்தில் எழுதலாம். நிகழ்ந்தவு நிறை சார்பு ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் என்ன, எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸோட வேல்யூஸ் ஜீரோ ஒன் டூ அப்படின்னு பார்த்தோம். ஜீரோங்கிறது எவ்வளவு, ஒன் பை ஃபோர். அதை என் ஆஃப் எஸ்ஸெல்லாம் டிவைட் பண்ணி எழுதுறோம். இன்வர்ஸ் இமேஜஸில் உள்ள நம்பர் ஆஃப் சாம்பிள் பாயிண்ட்ஸை ஒன் பை ஃபோரு, அடுத்தது டூ பை ஃபோரு, அடுத்து ஒன் பை ஃபோரு, எல்லாத்தையும் ஆட் பண்ணால் ஒன்று வருது அப்படிங்கிறத சொல்லிட்டோம். இதுதான் நமக்கு தேவையான ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் நிகழ்ந்தவு நிறை சார்புங்கிறது. இது முதல் வழியில் எழுதுகிறோம். வேற ஒரு வழியில் எப்படி எழுதலாம், இதே எஃப் ஆஃப் எக்ஸை வேற ஒரு வழியிலையும் எழுதலாம். எப்படி அப்படின்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை ஃபோர் ஃபார் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஒன் பை ஃபோருக்கு அப்புறம் டூ பை ஃபோர் இதை அடிச்சு கூட நம்ம ஒன் பை டூன்னு எழுதலாம். அதுதான் இங்கே எழுதுறோம், ஒன் பை டூ ஃபார் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன். இந்த மாதிரி எஃப் ஆஃப் எக்ஸை இந்த வடிவத்துலையும் ஃபங்க்ஷன் வடிவத்துலையும் எழுதலாம். ஒன் பை ஃபோர் ஃபார் எக்ஸ் ஈக்குவல் டு டூ அப்படின்னு எழுதலாம். இதுவும் வந்து ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனை எழுதுவதற்கான இன்னொரு வழிமுறை. இதை நம்ம கிராஃபில் கூட குறிக்கலாம். கிராஃபில் எப்படி இருக்கும், இது எக்ஸு, இது எஃப் ஆஃப் எக்ஸு, எக்ஸோட வேல்யூஸ் ஜீரோ ஒன் அப்புறம் டூ, எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸு, இதோட வேல்யூஸ் வந்து நம்ம கிராஃப் வடிவத்தில் குறிக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோனா எவ்வளவு, ஒன் பை ஃபோர். இப்போ ஒன் பை ஃபோர் வரைக்கும் இந்த லைன் வருது. அடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்றுனா அதோட வேல்யூஸ் வந்து இது வரைக்கும் வந்துடுது, ஒன் பை டூ. அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு டூ அப்படின்னா அது வந்து வேல்யூஸ் வந்து இது வரைக்கும் வந்துடுது, ஒன் பை ஃபோர் வரைக்கும் வந்துடுது. இதுதான் நமக்கு தேவையான ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனுக்கான கிராஃபு. ஒன் பை டூ இது ஒன் பை ஃபோர், இதுவும் ஒரு ஒன் பை ஃபோர் வேல்யூ தான். இதன் மூலமாகவும் நம்ம இந்த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனை ரெப்ரசென்ட் பண்ணலாம். இப்போ த்ரீ டைப்ஸ் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் இங்கே இருக்குது. நிகழ்ந்தவு நிறை சார்பை டேபிள் வடிவத்தில் எழுதலாம், இந்த மாதிரி எஃப் ஆஃப் எக்ஸ் வடிவத்தில் எழுதலாம், அல்லது இது மாதிரி கிராஃப் வடிவத்தில் எழுதலாம். மூணுமே இங்கே சொல்லியிருக்கிறோம். நமக்கு எக்ஸாம்பிள் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனாக ஏதாவது ஒன்று போதுமானது, ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனாக இந்த டேபிளே போதுமானது, அல்லது எஃப் ஆஃப் எக்ஸ் ஏதாவது ஒன்று நம்ம எழுதினாலே போதும். த்ரீ டைப் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் நமக்கு தேவையில்லை, ஆறு தான் நமக்கு இதில் உள்ளது. இது அல்லது அது அல்லது அது எல்லாத்தையும் விட பெஸ்ட்டு டேபிள் தான் அப்படிங்கிறத நம்ம இந்த சம் மூலமாக தெரிஞ்சுக்குவோம். அடுத்தடுத்த சம்மில் டேபிள் தான் நமக்கு அதிக விஷயங்களை நமக்கு மேற்கொண்டு அடுத்து ஏதாவது கண்டுபிடிக்கணும்னா நமக்கு அதுதான் தேவைப்படும். ஓகே, இது எக்ஸாம்பிள் லெவன் பாயிண்ட் ஃபைவ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.